ஒரு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு ஒரு பெரியவர்கிட்ட வந்தானா ஒருத்தன் ஆசிரமத்தை தேடி. எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது, நீ படுறா உனக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னு இந்த ராத்திரி இங்கே படு, காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு படுக்க வச்சார். படுக்கையெல்லாம் கொடுத்து பெட்டு தலைவெல்லாம் கொடுத்தார். படுத்து தூங்கினா நிம்மதியாக. மறுநாள் எழுந்திரிச்சான், இவர் வந்தார். அந்த குரு வந்து எழுந்துடுறா அப்படின்னா எழுந்திரிச்சான். அந்த தலைவனையை தூக்குனார். தலையனை தூக்குனா உள்ளேருந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்குது, இவரே கொண்டு வந்து வச்சிருக்காரு ராத்திரி நல்ல பாம்பை. அவன் அப்படியே அலறிட்டு ஓடி வந்துட்டான். அப்போ கேட்டாரான், ஏண்டா ஒரு நல்ல பாம்பை தலைக்கடியில் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டாரான். அது இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க, அதனால் தூங்கினேன். என் மனசு அதிலேருந்து விலகி இருந்தது, அதனால் நிம்மதியாக இருந்தேன் நான். அதுதான் மனது எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதிலேருந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து மனதை புரிந்து கொள்ளுகிற போது தான் இந்த கருத்து நமக்கு தெரியும்.